உத்திரமேரூரில் 50 மேற்பட்ட பெண்களுக்கு இயற்கை வேளாண்மை சார்ந்த 5 பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இயற்கை வேளாண் சார்ந்த சமுதாய வன பயிற்றுனர்களுக்கான பயிற்சி முகாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்து சிறுங்கோடி கிராமத்தில் உள்ள ஊரக வாழ்வாதார இயக்க அலுவலக கூட்டரங்கில் 5 நடைபெற்றது. மகளிர் திட்ட இயக்குனர் கவிதா தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர்கள் யோகா, மீனாட்சி மற்றும் இயற்கை விவசாயி கோகுல் ஆகியோர் 50 மேற்பட்ட சமுதாய வாழ்வாதார வன பயிற்றுனர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமில் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம், மண்வளம் பாதுகாத்தல் மற்றும் மண்வளம் மீட்டெடுத்தல், பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துதல், இலை தடை மற்றும் மாட்டு கோமியம் ஆகியவற்றை ஊறவைத்து உரம் தயாரித்தல் முறை, நஞ்சில்லா உணவு உற்பத்தி, சுற்றுச்சூழல் பாதுகாத்தல், ஊட்டச்சத்து வேளாண்மை, மண் மற்றும் நீர் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து பயிற்சியில் விளக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் உதவி திட்ட இயக்குநர் பிரபாகரன், மாவட்ட வன பயிற்றுனர் சக்திவேல், ஊத்திரமேரூர் வட்டார மேலாளர் நித்யானந்தம் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.